வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் மிகப்பெரிய வந்து குழப்பத்தில் இருக்கீங்க. நான் வந்து திரும்ப திரும்ப சொல்கிறேன், வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் வந்து உங்களுக்கு வந்து இன்னும் உங்களோட டவுட் வந்து கண்டிப்பாக கிளியர் ஆகும். அதுக்காக தான் கிளியரானால் வந்து ஒரு வீடியோ போடுறேன் அரியர் எக்ஸாம் அப்டேட்ஸ் பற்றி. அதனால் வீடியோ பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும். அண்டு நம்ம சேனலில் வந்து கவர்மெண்ட் எக்ஸாமுக்கான ஷார்ட்கட்ஸ் அண்டு நோட்ஸ் அது மாதிரி போடுறோம். அண்டு ஸ்கூல் காலேஜ் அப்டேட்ஸ்ன்னு எல்லாமே போகிறோம். அதனால் வந்து வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் அனைத்து டவுட்க்கும் வந்து இதில் கண்டிப்பாக இருக்கும். இன்னும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவில் வந்து சொல்கிறேன், இறுதி பருவ தேர்வு தவிர அப்படி அப்படின்னு சொல்கிறேன். அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அது ஒன்றும் இல்லை. இப்போ வந்து ஃபஸ்ட் செமஸ்டர், செகண்ட் செமஸ்டர், தேர்ட் செமஸ்டர், ஃபோர்த் செமஸ்டர், ஃபிஃப்த் செமஸ்டர், சிக்ஸ்த் செமஸ்டர், ஃபைனல் இயரில் எயித்து செமஸ்டர் தவிர செவன்த்து செமஸ்டர் வரையும் உங்களுக்கு அரியர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து கிளியர் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது ஃபைனல் இயர் எயித்து செமஸ்டர் வந்து உங்களுக்கு கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அது கரண்ட் பேப்பருக்கே வந்து இன்னும் வந்து ஃபைனல் டிசிஷன் வரல. அதனால் அரியர் தேர்வுக்கும் வந்து அதை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. நீங்கள் எயித்து செமஸ்டர் பொறுத்த வரையும் கரண்ட் பேப்பராக இருந்தாலும் சரி, இல்லை அரியர் பேப்பராக இருந்தாலும் சரி, அதுக்கு விலக்கு இல்லை அப்படின்னு வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க. நிறைய பேர் இதுதான் கேட்குறீங்க, அதான் திருப்பி திருப்பி சொல்கிறேன். நீங்கள் எந்த இயராக இருந்தாலும் பரவாயில்ல, ஃபஸ்ட்டு செமஸ்டர்லேருந்து செவன்த்து செமஸ்டர் வரையும் வந்து அரியர் இருந்தால் கிளியர் பண்ணுவோம். பட் எயித்து செமஸ்டரில் உங்களுக்கு அரியர் இருந்துச்சுன்னா நீங்கள் எக்ஸாம் ஃபீஸே கட்டி இருந்தாலும் அந்த எக்ஸாம் வந்து நடக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதாவது எயித்து செமஸ்டர் வந்து உங்களுக்கு தள்ளி வைக்கவோ ரத்து பண்ணவோ வாய்ப்பு இல்லை, விலக்கு இல்லை அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. அடுத்த கொஸ்டின் என்ன கேட்குறேன் பார்த்தீங்கன்னா, தேர்வு கட்டணம் எப்படி அப்படின்னு. எல்லோரும் ஏன்னா எக்ஸாம் ஃபீஸ் நாங்கள் கட்டியிருக்கோம், ஒரு சில எக்ஸாம் ஃபீஸ் கட்டலை, எங்களுக்கு கிளியர் ஆகுமா, நான் எந்த பேட்ச்சு அந்த பேட்ச் அப்படின்னு 1000 கொஸ்டின் வருது. அதுக்கான பதில் என்னென்னு ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. அவர் திரு அன்பழகன் என்ன சொன்னார் பார்த்தீங்கன்னா, கேபி அன்பழகன் என்ன சொல்கிறாருன்னா, நீ எக்ஸாம் ஃபீஸ் கட்டியிருந்தால் உனக்கு தேர்வுலேருந்து விலக்கு அளிக்கப்படும். அதாவது ஃபஸ்ட் செமஸ்டர்லேருந்து செவன்த் செமஸ்டர் வரையும், பட் நீ எக்ஸாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா நீ உங்களுக்கு வந்து எக்ஸாம் எழுத முடியாது, உங்களுக்கு விலக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறார். அதாவது என்ன சொல்ல அவர் என்ன கான்செப்டில் சொல்கிறாருன்னா, நீ வந்து படிக்கிற படிக்கல அது அவருக்கு தெரில. அவர் என்ன சொல்கிறாருன்னா, எக்ஸாம் ஃபீஸ் கட்டியிருந்தால் நீ எக்ஸாம் எழுதுறது தயாராக இருக்க, ஏதோ நம்ம எக்ஸாம் எழுதணும் அப்படின்ற ஒரு நினப்பில் நீ இருக்க, அதனால் வந்து உனக்கு எக்ஸாம் வந்து விலக்கு தரும் அப்படின்னு சொல்கிறாரு. பட் இன்னொரு நம்ம பசங்க வந்து நீ எக்ஸாம் ஃபீஸே கட்டலை அப்படின்னு போய் நீ எக்ஸாமுக்கே நீ தயாராக இல்லை, அதனால் வந்து உனக்கு கண்டிப்பாக வந்து விலக்கு அளிக்கப்படாது, எக்ஸாம் ஃபீஸ் கட்டியிருந்தால் வேணால் விலக்கு அளிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறார். இப்போ எல்லோரும் வந்து என்ன சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேர் நினைக்கிறேன்னா, நான் வந்து கொரோனா சுச்சுவேஷன், எக்ஸாம் ஃபீஸ் கட்டலை எப்படி முடியல அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. அதனால் வந்து நீங்கள் காலேஜில் கன்சிடர் பண்ணுங்கள், காலேஜில் வந்து கட்டுறதுக்கான ஆப்ஷன் இருக்கா பாருங்கள். அப்படி இல்லைன்னா வந்து சரி வெயிட் பண்ணுங்கள், ஜியோ வந்து அதில் இன்னும் டீட்டெயில் சொல்கிறோம். அதை என்ன சொல்ல வரேன்னா, தேர்வு கட்டணம் கட்டியிருந்தால் மட்டும்தான் விலக்கு, தெளிவாக சொல்கிறேன், தேர்வு கட்டணம் கட்டியிருந்தால் மட்டும்தான் விலக்கு, அவங்களுக்கு தான் பாஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கட்டாதவங்களுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டு யார் யாருக்கு இது பொருந்தும், சரி எந்தெந்த காலேஜ் இப்படி பொருந்தும், இந்த வேலைக்கு யார் யாருக்கு பார்த்தீங்கன்னா, இன்ஜினியரிங் யூஜி பிஜி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்டு டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அவங்களுக்கும் சொல்லிட்டாங்க. அண்டு எம்சிஏ அவங்களுக்கும் சொல்லிட்டாங்க. அண்டு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அவங்களும் சொல்லிட்டாங்க. அரசு கலைக்கல்லூரி, இன்ஜினியரிங், அண்டு இது இன்ஜினியரிங்லேயே வந்து இளங்கலை முதலாவது யூஜிபிஜி ரெண்டு பேருக்கும் சொல்லிட்டாங்க. எம்சிஏக்கும் அப்படி இவங்களுக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி இறுதி முடிவு என்ன, மதிப்பெண் வந்து எப்படி வழங்குவாங்க அப்படின்னு இன்னும் 3 டேஸில் 4 டேஸில் வந்து ஜிஓ வந்து கண்டிப்பாக வந்துடும், கவர்மெண்ட் ஆர்டர் வந்துடும். அந்த கவர்மெண்ட் ஆர்டர் வந்துச்சுன்னா அதில் வந்து உங்களுக்கு மதிப்பெண்கள் எப்படி வழங்கலாம், அதாவது கரண்ட் பேப்பருக்கு வந்து ஃபஸ்ட் செமஸ்டர் செவன்த் செமஸ்டர் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 70:30 அந்த ரேஞ்சில் வந்து மார்க் கொடுத்துருக்காங்க, அந்த பேஸில் கொடுத்துருக்காங்க. பட் அரியருக்கு எப்படி கொடுப்பாங்கன்னு தெரியல, அரியருக்கு என்ன முடிவு வரும் அப்படின்னு வந்து இப்போ வந்து யாரும் தெரியல. ஆனால் ஜிஓ வந்துச்சுன்னா அதில் வந்து உங்களுக்கு தெளிவான எல்லா டவுட்டும் கிளியர் ஆகும். இப்போ எக்ஸாம் கட்டுறதுக்கான ஃபீஸ் கட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கா, அண்டு வந்து ஃபைனல் இயர்து உங்களுக்கு இப்போ நான் சொன்ன எல்லாத்துக்கும் உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் இன்னொரு 3 டேஸில் 4 டேஸ் வெயிட் பண்ணுங்கள், ஜிஓ வரும். ஜிஓ வந்துச்சுன்னா உங்களுக்கு எல்லா டவுட்டும் கிளியர் ஆகிடும். ஜிஓவில் வரது மட்டும்தான் வந்து பாசிபிள், இப்போ கேபி அன்பழகன் சொல்லியிருக்காரு அப்படின்னு. பட் இருந்தாலும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவரோட அறிவிப்பில் வந்து அதை மாதிரி வந்து எதுவும் சொல்ல, அவர் தேர்வு கட்டணம் கட்டியிருந்தால் விளக்கு மட்டும் தான் சொல்லியிருக்காரு. பட் அன்பழகன் தான் சொல்லியிருக்காரு வந்து, எத்தனை வருஷமாக இருந்தாலும் பரவாயில்ல, நீ எக்ஸாம் ஃபீஸ் கட்டியிருந்தால் விளக்குன்ற ஆப்ஷன் சொல்லியிருக்காரு. உங்களோட டவுட்ஸ் எல்லாம் இதுதான், இதில் தான் இப்போதைக்கு இந்த டவுட் மட்டும் தான் இருக்கும். இந்த டவுட் நான் வீடியோ போட்டுட்டேன். பட் உங்களுக்கு இன்னும் அஃபீஷியலாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 3-4 டேஸ் வெயிட் பண்ணுங்கள், ஜியோ வந்தே சொல்கிறேன். அது வந்து யூஜிசி அண்ட் ஏஐசிடி அவங்களோட கண்ட்ரோல் படி, அவங்களோட ஒரு வழிகாட்டுதல் படி சொல்லுவாங்க. உங்களுக்கு கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலே உங்களுக்கு டவுட்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.